நயன்தாரா வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டாரு, தன்னை சுற்றி அமையும் கதைகளில் மட்டும் நடிப்பது, அதுக்கப்புறமா சம்பளமும் ஏகப்பட்டதா உயர்ந்து போயினுக்குது. ஆனால் த்ரிஷாவோட ட்ரெயின் அப்படியே ரிவர்ஸில் போன கணக்கு தான். ஏன்னா த்ரிஷா வந்துட்டு நடுவில் விஜய் அஜித் அப்படின்னு மாறி மாறி ஏகப்பட்ட படங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நடித்தாலும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு பல வாய்ப்புகளே இல்லை அப்படின்றதா உண்மையான விஷயம். நடுவுலேயே ரெண்டு மூணு படம் நடித்தாலும் அந்த படங்களும் வந்துட்டு சரியாக போல, இதனால பயங்கர அப்செட்டில் இருந்து வந்துட்டு இருக்காங்க த்ரிஷா. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய விக்ரம் நடிப்பில் சாமி இரண்டாம் பாகம் தயாரிப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தை நடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த படத்துலையும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு தற்போது அந்த பிரச்சனை தயாரிப்பாளர் சங்கம் வரைக்கும் போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்படி அடுத்தடுத்தா வாழ்க்கையில் அடி வாங்கி கொண்டே வந்துட்டு இருக்க நம்மளுடைய த்ரிஷா வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நயன்தாரா போலவே தன்னை சுற்றி அமையும் கதாபாத்திரத்தில் மட்டுமா நடிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இனிமே வந்துட்டு நோ கவர்ச்சி நோ பாடல், இந்த மரத்தை சுற்றி ஹீரோயினும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சீன்லாம் இல்லாமல் இவங்களும் வந்துட்டு ஆக்ஷன் ஃபிலிமா நடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம், அதில் ட்ரெயின்லாம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, காட்டிலலாம் பயங்கரமாக வந்துட்டு காலில் ரத்தம் வர வர ஓடி இருக்காங்களாம். ஸோ இப்படி ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு படம் வந்துட்டு த்ரிஷாவில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்துட்டு த்ரிஷா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் த்ரிஷா வந்துட்டு பாக்ஸிங் பண்ணுற ஒரு வீடியோ வெளியே வந்துட்டு, அந்த வீடியோவில் த்ரிஷா வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு ஒரு ஆணுடன் பாக்ஸிங் பண்ணி வந்துட்டு இருக்காரு, இந்த பயிற்சி வந்துட்டு ரொம்ப நாளாக த்ரிஷா எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளத்தை போட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க. மேலும் த்ரிஷா வந்துட்டு தன்னுடைய உடல் அமைப்பை ஸ்லிம்மாகவே வச்சுக்கணும், அது மட்டும் இல்ல வயசானதும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருப்பதாக செய்திகள் நிலவி வந்துட்டு இருக்கு. த்ரிஷா பயங்கர ஆக்ரோஷமா வந்துட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, தயவு செஞ்சு போய் கிளிக் பண்ணி வீடியோவை பாத்துக்கங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.